ஒரு தூக்கு தண்டனை கைதி தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு தடை விதிக்க கோரியும் தூக்கு தண்டனையை குறைச்சு ஆயுள் தண்டனையை மாத்த சொல்லியும் மாநில ஆளுநர்கிட்டையும் அதன் பிறகு குடியரசுத் தலைவர்கிட்டையும் மனு கொடுக்கிறதுக்கு பேர் தான் கருணை மனு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 161 படி ஒரு கருணை மனு அடிப்படையில் ஆளுநர் வந்து தூக்கு தண்டனையை குறைச்சு ஆயுள் தண்டனையை மாற்றுறதுக்கோ இல்லை அந்த கருணை மனுவையே நிராகரிக்கிறதுக்கோ அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஒருவேளை அவர் அந்த கருணை மனுவை நிராகரிச்சிட்டார்னா சட்டப்பிரிவு 72 படி குடியரசுத் தலைவருக்கு அந்த கருணை மனுவை அனுப்பலாம். ஒரு கருணை மனுவை ரெண்டு சட்டத்துக்கு கீழே தாக்கல் பண்ணலாம். ஒன்று கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு கீழே கருணை மனு தாக்கல் பண்ணால் நீதிமன்றங்களோட கருத்து கேட்கணும். ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே கருணை மனு தாக்கல் பண்ணால் நீதிமன்றங்களோட கருத்து தேவையில்லை, ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ முடிவு பண்ணுறது தான். அதனால தான் எல்லா கருணை மனுக்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தாக்கல் செய்யப்படுது. ஆனால் இதில் ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ தன்னிச்சையாக முடிவு பண்ண முடியாது. ஒரு கருணை மனுவை ஆளுநர் வந்து மாநில அமைச்சரவை குழுவுக்கு அனுப்பி வைப்பார், அவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஆளுநர் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி தான் குடியரசுத் தலைவரும் அவர் வந்து மத்திய அமைச்சரவை குழுக்கு அனுப்பி அவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்டதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவரும் முடிவு பண்ணுவார். ஒரு தூக்குத்தண்டனை கைதியின் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ கால அவகாசம் கிடையாது. அதனாலேயே அந்த கருணை மனு பல வருடங்களாக பெண்டிங்லேயே இருக்கும். ஆனாலும் ரொம்ப வருஷம் கழித்து கருணை மனு நிராகரிக்கப்பட்டால் அந்த உத்தரவை எதிர்த்து குற்றவாளிகள் வந்து நீதிமன்றங்களில் மேல்முறையீடு பண்ணி அதை ஆயுள் தண்டனையை மாற்றிக்கலாம். இப்படித்தான் முருகன் சாந்தன் பேரறிவாளன் மூன்று பேரோட தூக்குத்தண்டனை ஆயுள் தண்டனையை மாற்றப்பட்டது. ஒரு கருணை மனு ஆளுநர்கிட்டையோ குடியரசுத் தலைவர்கிட்டையோ பெண்டிங்கில் இருக்கும்போது தூக்குத்தண்டனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் மேல்முறையீடு பண்ணாலும் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கருணை மனுவை நிராகரித்ததுக்கப்புறம் அதை எதிர்த்து வேணும்னா கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிப்படை உரிமையை எல்லா மக்களும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நிர்பயா கேஸில் கூட குற்றவாளிகளை தூக்கில் போடுறதுக்கு எதுக்கு 7 வருஷம் ஆச்சுன்னா, குற்றவாளிகள் 4 பேரும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராகவும் கருணை மனுவை அப்பீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கள தூக்கில் போட லேட்டானதுக்கு இது ஒரு காரணம்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போது 55 வயசு தாண்டின பெண்களோ திருநங்கைகளோ தங்களோட தண்டனை காலத்தில் பாதி தண்டனையை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்கள விடுதலை பண்ணலாம். அதுவே ஆண்களாக இருந்தால் அவங்க 60 வயசுக்கு மேலே தாண்டிருக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்களுக்கு கீழே கைதாகி தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு நான் மேலே சொன்ன வயது முதிர்வு விடுதலையும் கருணை மனு விடுதலையும் பொருந்தாது. இப்போ நீங்கள் பார்க்குறது கருணை மனுக்கள் மீதான குடியரசுத் தலைவர்களோட நடவடிக்கைகள் தான். 1992 1997 வரை குடியரசுத் தலைவராக இருந்த திரு சங்கர்தயாள் சர்மா அவர்கள் 14 கருணை மனுக்களை நிராகரிச்சிருக்காரு. 1997 2002 வரை குடியரசுத் தலைவராக இருந்த திரு கே.ஆர். நாராயணன் அவர்கள் ஒரே ஒரு கருணை மனுவிற்கு மரண தண்டனைக்கு பதிலாக மாற்று தண்டனை வழங்க உத்தரவிட்டிருக்காரு. 2002 வரை குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஏ.பி.ஜே. அப்துல்கலாம் ஐயா அவர்கள் ஒரு கருணை மனுவை நிராகரித்தும் ஒரு கருணை மனுவிற்கு மாற்று தண்டனை வழங்க உத்தரவிட்டிருந்திருக்காரு. ஆனால் அவர் பதவிக்காலம் முடிகிறப்போ 25 கருணை மனுக்களை பெண்டிங்கில் வச்சிருந்தாராம். 2007 வரை குடியரசுத் தலைவராக இருந்த திருமதி பிரதீபா பாட்டீல் அவர்கள் 34 கருணை மனுவிற்கு மாற்று தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருந்திருக்காரு. 3 கருணை மனுக்களை மட்டும் நிராகரிச்சிருக்காரு. அந்த 3 கருணை மனுக்கள் வேற யாரோடதும் இல்லை, முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கிற தமிழர்களான முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகிய 3 பேரோட கருணை மனுக்கள் தான் அது. ஸோ கருணை மனுனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் 7 தமிழர் விடுதலை வழக்கை பற்றின எளிய விளக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.